ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಿ ಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಮಂದಸ್ಮಿತಮುಖಾಂಬೋಜಂ ಮಗನೀಯ ಗುಣಾರ್ಣವಂ ಮಧುರಾಭಾಷಿಣಂ ಶಾಂತಂ ಸರ್ವಭೂತದಯಾಪರಂ ಭಕ್ತವಾತ್ಸಲ್ಯಜಲಧಿಂ ಪರಮಾನಂದ ವಿಗ್ರಹಂ ಜ್ಞಾನಾನಂದಂ ಪ್ರಪನ್ನೋಸ್ಮಿ ನಿರ್ಮಲ ಜ್ಞಾನ ಸಿದ್ಧಯೇ ಅಪಾರ ಕರುಣಾಸಿಂಧುಂ ಜ್ಞಾನದಂ ಶಾಂತರೂಪಿಣಂ ಶ್ರೀ ಚಂದ್ರಶೇಖರ ಗುರುಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮುದಾನ್ವಹಂ ನ ಗುರೋರಧಿಕಂ ತತ್ವಂ ನ ಗುರೋರಧಿಕಂ ತಪಃ ನ ಗುರೋರಧಿಕಂ ಜ್ಞಾನಂ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ ಸದ್ಗುರುನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಕೀ ಸದ್ಗುರುನಾಥರುಡೆಯ ಪರಮ ಕೃಪೆಯಿನಾಲೇ ಸ್ವಾಮಿ ಯೋಗಿರಾಮ್ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಅನುಗ್ರಹ ಮಣ್ಣಿನ ಮಹಾಮಂತ್ರತ್ತೆ ಬೆಳವು ನೇರಂ ಜಪ ಮಣ್ಣಿನ ಮೂರು ಮಣಿಯಲ್ಲಿರಂದು ಜ್ಞಾನಾನಂದ ಜ್ಞಾನಾನಂದ ಸದ್ಗುರು ಜ್ಞಾನಾನಂದ 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 ಸದ್ಗುರು ಜ್ಞಾನಾನಂದ ಇದು ಸ್ವಾಮಿ ಯೋಗಿರಾಮ್ ಸರತ್ ಕುಮಾರೇ ಇಂದ ರಾಗತ್ತಲ ಪಾಡಿ ಅನುಗ್ರಹ ಮಣ್ಣಿನಲ್ಲಿ ಸ್ವಾಮಿಯೊಡೆಗೆ ಅಧಿಷ್ಠಾನ ಕುಂಭಾಭಿಷೇಕ ಸಮಯತ್ತಲೆ ರಾತ್ರಿ ಪೂರ ತೂಂಗಾಮಲ್ ತಪೋವನತ್ತೆಯೇ ಪ್ರದಕ್ಷಿಣಂ ಪಣ್ಣಿ 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 ಮಹಾನ್ಗಳ್ಲಾ ವಂದು ಸೊಲ್ಲೂನು ಯಾರೀ ಸೊಲ್ಲ ಮಾಟಾ ಅವ ಪಣ್ಣುವ ಅವಳ ಪಾತ್ರ ಅಡ್ತವ ತಾನೇ ಕತ್ತುವ ಅವ್ರ ಪಂಡ್ರದ ಪಾತ್ರ ಎಲ್ಲ ಪ್ರದಕ್ಷಿಣ ಪಣ್ಣಿ ಎಲ್ಲರೂ ನಾಮ ಸೊಲ್ಲ ಆರಂಭ ದಿಸ್ ಈಸ್ ಅ ಮಹಾಮಂತ್ರ ಎವ್ರಿಬಡಿ ಚಾಂಡ್ ದಿಸ್ ಅವಡಿಂಟಲ್ ಮನನಾದ ತ್ರಾಯತ ಇತಿ ಮಂತ್ರ ಅವಡಿನೇ ತಿರುಪಿ ತಿರುಪಿ ಚಲ್ರವಾಳ ಕಾಪಾತ್ರದ್ದು ಎದುವೋ ಅದುವೇ ಮಂತ್ರಮ್ಮನ ಬೇರೆ ಮಂತ್ರಂಗತಕ್ಕೆ ಡೆಫಿನೇಷನ್ ಅದು ತಿರುಪಿ ತಿರುಪಿ ಮನನಂ ಮಣ್ಣು ಬಿಡುದು ಅದನಾಲ ನಮ್ಮಳ ಕಾಪಾತು ಕೊಡಿದ್ದು ಎದುವೋ ಅದುವೇ ಮಂತ್ರ ಅದಲೇ ಸಮಸ್ತ ದೈವಗಳು ಗುರುನಾಥನ ಸ್ವರೂಪತ್ರ ಐಕ್ಯಂಗರ್ತನಾಲೇ ಗುರುನಾಥರ ತ್ರಿನಾಮ ಮಹಾಮಂತ್ರ ಇದು ಜ್ಞಾನಾನಂದ ಭಕ್ತಾಳಿಕಾಗವೇ ಯೋಗಿ ರಾಮ್ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಅನುಗ್ರಹ ಮಣ್ಣಿನದು ಇಂದ ಮಂತ್ರ ಶ್ರೀರಂಗತ್ರೆ ಅಪ್ಪನ್ನೂರ್ ಅಯ್ಯಂಗಾರ್ ಸ್ವಾಮಿ ಇರ್ದಾರ್ ಟಿ ಟಿ ಆರ ವೇಲೇ ಪಾತ್ರಿರ್ಂದಾರ್ ತಪೋವನದ ಒಂದು ಸಮಯ ಯೋಗಿ ಅವರ ಪಾತ್ರ ಕೇಟಾರ್ ಅವನುಡೆಯ ಡೈಲಿ ರೊಟೀನ್ ಎನ್ನಾನು ಕೇಟಾರ್ ಇವರು சொன்னார் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு எனக்கு எதுவும் பண்றதுக்கு நேரம் இல்லை காதாலேந்த ஆபீஸ் கோடி போயிடுறேன் ரயில்வே உத்தியோகம் எந்த நேரத்துக்கு வரேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது வச்சுட்டு இருக்கியான்னு உண்டு என்ன பண்ணுறேன்னு இந்த ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா நீங்கள் ஒரு தினம் சொன்னாலே அது ஒரு 16 தினம் சொல்கிறேன் தினமும் அப்படின்னார் கிட்ட வந்து அவர் கையை பிடிச்சி அப்படி ஹிருதயத்தில் வச்சுட்டார் யோகி மை ஃப்ரெண்ட் கேன் யூ டூ மீ அ ஃபேவர் அப்படின்னார் சொல்லுங்க சுவாமின்னார் இந்த சொன்னியே இதை வந்து கணக்கு பார்க்காம சொல்லிட்டே இரு இந்த ஒரு உபகாரம் எனக்கு பண்ணுன்னார் அவருக்கு உபகாரமா நமக்கு உபகாரமா அதுக்கப்புறம் நான் லட்சக்கணக்கில் ஜபம் பண்ணினேன்னு அவரே என்கிட்ட சொல்லியிருக்கார் ஒரு யோகி பிராதான்யம் கொடுத்த ஒரு மந்திரம் இது நான் வழக்கமாக கதையில் சொல்வேன் ஒரு மந்திரம்னா மந்திரத்துக்கு ஒரு ரிஷி ஒரு சந்தஸ் ஒரு தேவதேன்னு உண்டு இல்லையா எல்லா மந்திரத்துக்கும் உண்டு காயத்ரி மந்திரம் சொல்கிறோன்னா விஸ்வாமித்ர ரிஷிகி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அனுஸ்ருத தேவி காயத்ரி சந்தா பரமாத்மா தேவதான் எல்லாத்துக்கும் உண்டு அப்போ இந்த ஞானானந்த மந்திரத்துக்கு என்னென்ன சத்குரு ஞானானந்த மகாமந்திர சத்குரு ஞானானந்த இது மகாமந்திரஸ்ய யோகிராம் சுகத்குமார் ரிஷிகி என்ன சந்தஸ்ன்னு ஆனந்த சந்தா
சத்குரு ஞானானந்த பரமாத்மா தேவதான்னு தான் ஆள். அதான் சொல்லணும். இது சுவாமி பக்தாளுக்கு அவர் பண்ணினது. பக்த பக்தாளுக்கு தன்னுடைய பக்தாளுக்கு என்ன பண்ணினார்னா, அவளுக்கு இன்னொரு மந்திரத்தை கொடுத்தார். என்ன மந்திரம்னா, தன்னுடைய திருநாமத்தையும் மந்திரமாக கொடுத்தார். யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெயகுரு ராயா. இதுதான் அவர் எல்லாருக்கும் கொடுத்த மந்திரம். நம்ம குருநாதர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு உள்ளவரும் தாசில்தாராக இருந்து ரிட்டையர் ஆன சிவராமகிருஷ்ணயர், அவர் முத முதல்ல நினச்சிட்டாரா, இது என்ன இந்த சுவாமி இப்படி இருக்கார், அவாவா ராமநாம கிருஷ்ணநாம சிவநாம சொல்லுங்கன்னு சொல்லுவா, தன்னோட பேரை போய் எல்லாரையும் சொல்லுங்க சொல்லுங்கிறாரு, இது என்ன வழக்கம்னு நினச்சிட்டாராம். அப்புறம் அவர்கிட்ட பழக பழக தான் தெரிஞ்சுது. அவர் சொன்னாரா, திஸ் பெக்கர் டைட் அட் த ஃபீட் ஆஃப் சுவாமி ராமதாஸ் இன் 1952. என் குருநாதன சரணார விந்தத்தனை நான் அப்படிங்கிறது இறந்து போய் சரீர பிரஜை இல்லை, சரீரமும் இல்லை, உணர்வும் இல்லை, பேரும் இல்லை, ரூபமும் இல்லைன்னுட்டார். எல்லாத்தையும் குரு சரணத்தை அர்ப்பணம் பண்ணிட்டேன்னு. இப்போ யோகிராம் சுர்குமாருங்கிறது யாரோட நேம்னா, மை ஃபாதர்ஸ் நேம் அப்படிங்கிறது. என்னையே நான் அவருக்கு கொடுத்துட்டேனே, நான் பாக்கியே இல்லையா, அது அவரோட பேர் தானேங்க. எப்பேற்பட்ட ஒரு குருபக்தி இல்லையா. மகாபிரிவாளுன்னு சொல்கிறா, எப்பேற்பட்ட பகவத்பாத ஆச்சாரியாள், அவர் இருந்த பீடத்தில் எங்களை உட்காத்தி வச்சுருக்கா. மற்ற சம்பிரதாயங்கள்லாம் விசிஷ்டாத்வைத்தத்தை சித்தாந்தம் பண்ணின ராமானுஜாச்சாரியால் சம்பிரதாயத்தில் ஜீயர் சுவாமிகள்லாம் இருக்காருன்னா, அவளை யாரும் ராமானுஜர்னு சொல்ல மாட்டான், அந்த பேர் ராமானுஜருக்கு மட்டும்தான் இல்லையா. மத்துவ சம்பிரதாயத்தில் அவருக்கு அடுத்ததான் பீட்டாதிபதிகள்லாம், இப்போ உடுப்பியில் அஷ்ட மடங்கள் இருக்கே, அவள் யாருக்கும் மத்வர்னு பேர் கிடையாது, மத்வாச்சாரியால்னு ஒரே ஒருத்தர் தான். சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயத்தில் இருக்கிறவா யாருக்கும் சைத்தன்யர்னு பேர் கிடையாது. ஆனால் பெரியவா சொல்கிறா, சங்கராச்சாரியார் பரம்பரையில் வந்து எங்களுக்கும் சங்கராச்சாரியார்னு பேர். யாரை சொன்னாலும் அவள் என்ன சொல்வா, சங்கராச்சாரியார் வந்திருந்தார் அப்படின்னா. இப்போ இருக்கிற சங்கராச்சாரியார் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, திருப்பதியில் சங்கராச்சாரியார் தான் தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண யந்திரம் பிரதிஷ்டை பண்ணினார். அது எந்த சங்கராச்சாரியார், ஆதி சங்கராச்சாரியார். அடையாளம் தீரத்துக்கு ஆதி சங்கரர்னு சொல்கிறோம். அத்தனை பேர் சங்கராச்சாரியார் தான் சொல்லிட்டு சொல்கிறார் அழகா. அந்த பேர் எங்களுக்கும் தகுமோ, எனக்கும்னு சொல்கிறார், அது எனக்கும் தகுமோ, அவர் உட்காண்ட பீட்டத்தில் சங்கராச்சாரியான்னு சொல்லி நான் உட்கார முடியுமோ. பெரியவா எப்படி சொல்லிக்கிறா பாருங்கள், எனக்கு அந்த யோக்கியத்தை இருக்கோ. ஆனால் பின்ன ஏன் போட்டிருக்கான்னா, நான் நினச்சிட்டேன் அப்புறம், அந்த சங்கராங்கிற நாமம் இருக்கு இல்லையோ, அந்த நாமம் இங்கே இருக்கிறவா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்கிறதுனால எங்களுக்கும் அந்த நாமாவை கொடுத்துருக்காங்க. அவரே சொல்கிறார், எங்கள் பூர்வ ஆச்சாரியாளாக இருந்த பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் நாமாவே சர்வசக்தி உள்ளதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதனால் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரங்கிற நாமமே எல்லாத்தையும் பண்ணுங்கிறதுனால சங்கராச்சாரியாருங்கிற பேர் எல்லாத்தையும் பண்ணணும். நான் சும்மா உட்காந்துட்டுருக்கேன். பெரிய ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமச்சந்திரமூர்த்தியோடைய குணங்கள்லாம் நாரத மகர்ஷி வால்மீகி மகர்ஷிட்டு வர்ணிக்கிறதாக தான் ஆரம்பம், ராமாயணத்தோட ஆரம்பம். இந்த உலகத்தில் சகல நல்ல குணங்களோட வர்ணிக்க முடியாத அகணித குணங்களோட ஒருத்தன் இருக்க முடியுமா, ஒரு மனுஷன் ஒரு இருக்க முடியுமா இப்போ நம்ம வாழ்கிற காலத்திலன்னு கேட்கும்போது, ஏன் இல்லை உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரமூர்த்தியோட குணங்கள்லாம் சொல்லி, இது நான் சொல்லி முடிக்க முடியல, இன்னும் நிறைய இருக்குது, அகணித குணமாக இருக்குது. அவர் இருக்கார் பூமியில், ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் அயோத்தியிலேன்னு சொல்கிறேன். அதை சொல்கிற குணங்களில் ஒரு குணம், அழகான விஷயம், சாட்சாத் பகவான் தானே மனுஷ ரூபத்தில் வந்தார். தெய்வம் மனுஷ ரூபேணன்னு, மனித வடிவில் தெய்வம்னு எப்படி வாழணும்னு சொல்கிற விஷயத்தை வேதத்தில் சொல்லியிருக்கு, சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு, புராணங்களில் சொல்லியிருக்கு. நடைமுறை வாழ்க்கைக்கு தெரியணும்னு தானே அதுவாகவே நடந்து காட்டின அவதாரம் ராம அவதாரம். அதில் பகவானோட குணங்களில் ஒரு குணம் சொல்லியிருக்கு, பகவான் பெரியவாளை கண்டால், மூத்தவர்களை கண்டால் அவாட்ட ரொம்ப பவ்யமாக இருந்து அவாட்டேருந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் உள்ளவர்னு சொல்கிறது சுவாமியை. அதில் பெரியவாங்கிறது எப்படி சொல்கிறா, வயோ விருத்தாள், ஞான விருத்தாள், சீல விருத்தாள்னு சொல்கிறது. வயசில் பெரியவாளாக இருக்கிறதுனால மட்டும் பெரியவாளாகிட முடியுமோ இல்லையா, அப்படி இருக்க முடியாதே. குணங்கள் எப்படி இருக்கணும்னா, வயசுலேயும் பெரியவாளாக இருக்கணும்,
வயசில் பெரியவாளாக இருந்தாலும் இல்லாட்டாலும் குணத்தில் பெரியவாளாக இருக்கணும், ஞானத்தில் பெரியவாளாக இருக்கணும். வயோவிருத்த ஞானவிருத்த சீலவிருத்தன்னு சொல்லுது. ஞான சம்பந்த மூர்த்திகள் சின்ன குழந்தை தான், வயசான அப்பர சுவாமிகள் குனிஞ்சு பல்லக்கு தூக்கினார் இல்லையா. ஞானேஸ்வர மாவுலி சின்ன பையன்தான், அத்தனை சாதுக்களும் மாவுலின்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணா இல்லையா. அவ்வளவு தூரம் போவானே, நம்ம மாத்து வாத்தியார் நம்மளோட வயசுல சின்னவராக இருந்தால் கூட நமஸ்காரம்னு அக்ஷதை வாங்கிட்டு தானே ஆகணும். ஏன்னா ஞான விருத்தரவர், வயோவிருத்தர் இல்லாமல் இருக்கலாம், அதே மாதிரி நல்ல குணமுள்ள அனுஷ்டாத்தா சீல விருத்தான், அவளை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போ பெரியவாங்கிறது யாரு, அவள் வயசுல பெரியவாளா இருக்கலாம் சின்னவாளா இருக்கலாம், ஞானத்திலையும் சீலத்திலையும் பெரியவாளாத்தான் இருக்கணும், அவள் தான் பெரியவா இல்லையா. சாதாரணமாக நம்ம வீடுகள்லேயே நம்ம சம்பிரதாயத்திலேயே யாராவது பெரியவா வந்தால், வயசில் பெரியவா ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா நல்ல குணமுள்ளவா வந்தால் அவளை நமஸ்காரம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கோம். 13 வயசில் பட்டம் ஏற்றுண்ட மகாஸ்வாமிகள், அது வயோவிருத்தர்லையே சின்ன பையன் தானே, அந்த வயசுலேயே ஞான விருத்தராகவும் சீல விருத்தராகவும் இருந்திருக்காருன்னு சரித்திரம் சொல்கிறேன். 13 வயசுலேயே அப்பேற்பட்ட ஞானியாக அப்பேற்பட்ட ஒழுக்கமுள்ளவராக இருந்திருக்காருங்கிறதுனால தான் அவருக்கு அந்த பட்டம் கொடுக்கணும்னு 66வது பட்டம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இவரோட பரமகுரு ஆசைப்பட்டார்னு சொல்கிறது சரித்திரம். சுவாமிநாதனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி மட்டத்தில் இருக்கிற மற்றவாழ்லாம் கூட ஒத்துக்கலையாம். அவ சொன்னாளா, இந்த சுவாமிநாதனோட பெரியமா பையன் இங்கே மடத்திலேயே கைங்கரியம் பண்ணுறான், லக்ஷ்மிகாந்தன் வேத அத்தியனம் பண்ணினவன், அவனோட 4 வயசு பெரியவன், அவனுக்கு 12-13 வயசாக இருந்தால் அவனுக்கு 17-18 வயசாக இருந்து அனுஷ்டாதா மடத்து கைங்கரியம் பண்ணால் நன்னா பண்ணுறான், பெரியவா கூடவே இருக்கான். இவனுக்கு கொடுக்கறது நியாயம், அவன் கான்வென்ட் படித்த பையன், சம்ஸ்கிருதம் தெரியாது, வேத அத்தியனம் பண்ணலை, அவனுக்கு நீங்கள் கொடுக்கலாமான்னு ஆச்சாரியாலே எதிர்த்து கேள்வி கேட்டாலாம் மடத்தில் இருக்கிற பண்டிதாளெலாம். சுவாமிகள் திருக்கால ஞானிங்கிறதுனால என்ன நடக்க போகிறதுன்னு அவருக்கு தெரியும், இப்போ அதை சொல்லவும் முடியாதுங்கிறதுனால அவள் சொல்கிறது ஏற்றுக்கொண்டு இந்த லக்ஷ்மிகாந்தன்னு சொல்லக்கூடிய பெரியவாளுடைய ஒன்று விட்ட சகோதரர் பிரீமா பிள்ளை அவருக்கு சன்னியாசி தீட்சை கொடுத்தார். மகாதேவேந்திர சரஸ்வதினு 67வது பட்டம் கொடுத்துட்டு ஒரு பலகாய போட சொன்னார். அதில் காஷாய வஸ்திரம், ருத்ராட்சம், தண்ட கமண்டலம், அக்ஷதை எல்லாம் வச்சார். சுவாமிநாதன் வருவான், அப்போ இதை கொடுத்துருவோன்ட்டு. அவளுக்கு யாருக்கும் புரியல, நம்ம சொல்கிறத கேட்குறாப்பில் கேட்டுட்டு அவர் சொல்கிறதையும் பண்ணிட்டாரு, இந்த குழந்தைக்கு தான் பட்டம் கொடுத்தாச்சே இப்போ சுவாமிநாதனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க முடியாது. அவருக்கு பெரியம்மா நோய் கண்டுது 66வது பட்டம் சந்திரசேகரேந்திர சுவாமிகளுக்கு. அதுக்கு அப்போ அந்த காலத்தில் மருந்து கண்டுபிடிக்கப்படாத காலம், பெரியம்ம நோய் வந்துருத்துன்னா தொத்து வியாதி கிட்டக்கே யாரும் போகமாட்டான், காற்றுல பரவும்னு பயப்படுவான். அப்போ அவர் சொன்னார் சின்ன சுவாமிகள்ட்ட, கிட்ட வர வேண்டாம்ப்பா, மடத்து காரியத்தை மட்டும் பார்த்துக்கோ, என்னை தொடப்படாது, தொட்டால் அந்த வியாதி தொத்திக்கும்னார். அவர் சொன்னார் வியாதி தொத்திக்கும்னு சரீரத்தில் ஒரு ஆசை இருந்து குரு கைங்கரியம் பண்ணாமல் நான் இருக்க முடியுமா சுவாமின்னு கேட்டேன். அப்படி அந்த வியாதி உங்களை விட்டுட்டு என்னை பிடிச்சுட்டா அது மாதிரி எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு கைங்கரியம் பண்ணி கைங்கரியத்தினால பிரசாதமாக அந்த பெரியம்மையை வாங்கி கொண்டு குருநாதரும் கிளம்பினார், சிஷ்யரும் கிளம்பினார். அதுக்கப்புறம் பெரியம்மா பிள்ளைக்கு சன்னியாசம் கொடுத்துட்டாங்கிற செய்தி வந்தது. அதுக்கப்புறம் அவர் காலமானாருங்கிறதும் தெரிய வரும்போது ஆறுதல் சொல்றதுக்காக இவரும் சுவாமிநாதனும் பூர்வாசிரமத்து நாமம் உள்ள பெரியவாளும் அவர் தாயாருமாக காஞ்சிபுரம் போகும்போது, இவா போகும்போது விஷயம் தெரியாது, சன்னியாசம் கொடுத்தது தான் தெரியும், மற்றதெல்லாம் போக போக தான் தெரிஞ்சுண்டா, மடத்து பண்டிதாள்லாம் சொன்னால் இப்போ தான் எங்களுக்கு புரியறது ஏன் உன்னை தேர்ந்தெடுக்கணும்னு அவர் சொன்னார்ன்னு. அந்த குழந்தை இருக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்செடுத்து போல் இருக்கு, அதனால் உனக்கும் கொடுத்துருக்காருப்பா, இது மாதிரி எல்லாம் நடந்துடுத்து அப்படின்னு சொல்ல, சின்ன வயசு குழந்தை, 13 வயசு குழந்தை சன்னியாச தீட்சையை பற்றி வெளியில் தெரிஞ்சிக்க வழி இல்லை, வைராக்கியமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைக்கு தெரிஞ்சிக்க வழி இல்லை, அதெல்லாம் முடியாது, நான் ஸ்கூலில் படிக்கிற பையன், அம்மா அப்பா விட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய வயசு தானே. அந்த குழந்தைகிட்ட பண்டிதாள்லாம் சொன்ன உடனே புரிஞ்சுண்டு, இந்த வேத சம்ரக்ஷணத்துக்காக, இந்த மடத்தை காப்பாற்றுறதுக்காக, இந்த
தேசத்தை காப்பாற்றுறதுக்காக, லோகத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன நான் தியாகம் பண்ணிக்கணுங்கிற ஒரு முடிவு அத்தனோண்டு வயசில் எடுக்க முடியுமோ? அது ஞான வருத்தரா சீல வருத்தரா இல்லாமல் எப்படி வரும் இல்லையா? அப்படி முடிவு எடுத்துட்டார். அம்மா அப்பாவுக்கு தெரிவிக்கப்பட்டு அவ அழுத போது தானே வந்து ஆறுதலும் சொன்னார், லோகக்ஷேமத்துக்கு என்ன தியாகம் பண்ணிடுவோம்னு சொன்னார். அப்புறம் 13 வயசுலேருந்தே பார்க்கும்போது அவர் சரித்திரத்தில் அவர் மகா மேதாவியாக மகா ஞானியாக இருந்திருக்காருன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவர் வாழ்நாள் பூரா சதம் கண்ட மகனியராக இருந்த பெரியவா, திருமேனியை மறைச்சின்றப்புறமும் இன்னும் இருக்கிற பெரியவா, அவர் வாழ்நாளில் பெரியவான்னு சொன்னாலே எந்த பெரியவான்னு யாருமே கேட்க மாட்டா, பெரியவான்னா அவர் தான் அந்த வார்த்தைக்கே அர்த்தம் வந்துடுது. அதுக்கப்புறம் புது பெரியவா வந்ததுக்கப்புறம் மகா பெரியவா மகாஸ்வாமிகள்னு சொல்கிறாப்பல ஆயிடுது. பெரியவான்னாலே ரொம்ப உயர்ந்தவர், மகாங்கிற மகத் சப்தமும் உயர்ந்ததை குறிக்கும், மகா பெரியவான்னா ரொம்ப பெரியவர்னு அர்த்தம் இல்லையா? அந்த வார்த்தைக்கு தகுந்தாப்பில் தான் அவர் நடந்துட்டார் வாழ்நாள் பூரா. அத்தனை பேரையும் அரவணைச்சுண்டு நம்ம தர்மத்தை காப்பாற்றி சாமானிய ஜனங்களுக்கும் வைதீக ஸ்ரத்த உண்டாராப்பில் பண்ணி பக்தி ஞான வைராக்கியத்தை போரிடமெல்லாம் போதனை பண்ணி அப்படியே தான் வாழ்ந்து காட்டி எத்தனையோ வழிபாடு இல்லாத கோவில்களில் வழிபாடு நடக்க வச்சு, வேத அத்தியானம் நின்று போன ஊரில் வேத அத்தியானம் பண்ண வச்சு, மூடி போன பாடசாலைகள்லாம் திறக்கும்படியாக பண்ணி, புதுசாக பாடசாலைகள் திறக்கும்படியாக பண்ணி, பூஜை இல்லாத கோவிலில் கும்பாபிஷேகம் வரையில் அதை கொண்டு போய் தேசம் பூராக சஞ்சாரம் பண்ணி நடந்து 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 பரிவராஜகராக எங்கு போனாலும் அவருடைய தேஜஸ்னாலே, அவருடைய ஞானத்தினாலே, அவருடைய ஆக்கர்ஷத்தினால லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து அவரை தரிசனம் பண்ணும்படியாக பண்ணி, ஜாதி மத பேதம் இல்லாமல் அவ்வளவு பேருக்கும் வந்தவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி, பரம கிருபாளுவா தயாளுவா பெரியவாங்கிற பதத்துக்கு சர்வ பொருத்தமாக இருந்த சுவாமி நமக்கு தெரியும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தரிசனம் பண்ணியிருக்கோம். அந்த பெரியவா சதாராவில் ஒரு சமயம் இருந்த பொழுது சென்னையிலிருந்து மந்தவெளி ஞானானந்த மண்டலியிலிருந்து உப்பினி ஸ்ரீனிவாச பாகவதர்னு, உப்புலி ஐயங்கார்னு சொல்லுவோம், உப்புலி ஸ்ரீனிவாச பாகவதர்னு கிளம்பி போனார். அவரோட ரயில்வே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட போனார். அவர் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவ என்ன பிளான்னா, பாஸ்போர்ட்டுண்டு அப்படி ஒரு இடத்துக்கெல்லாம் போகமாட்டான், காசு செலவு பண்ணிட்டு போனாலும் நம்ம யோஜனை பண்ணுவாங்க எங்கே போகிறதுக்கு செலவழிச்சு போயிடுமேன்னு. ரயில்வே பாஸ் தானே, அப்படியே என் ரூட் இங்கே பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு அப்படி வரலான்னு தோணுமோ இல்லையா? அவன் என்ன தீர்மானம் பண்ணா, முதல்ல ஹம்பிக்கு போயிடுவோம், அங்கே ஹம்பி ரூயின்ஸ்னு சொல்லிட்டு பிரசித்தமான சிற்பக்கலையான ஒரு கோவில் உடைக்கப்பட்ட நிலையில் அப்படியும் அழகாக இருக்கு. கிருஷ்ணதேவராயர் காலத்தில், அவர் சகோதரன் ராமராயன் காலத்தில் கட்டப்பட்ட விட்டலநாத சுவாமி கோவில், கருங்கல் திருப்பணி, அது மாதிரி ஒரு சிற்பம் பார்க்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை அழகாக இருக்கும். அதை முகலாயர்கள்லாம் உடைச்சி செதைச்சிருக்கான். பிரம்மாண்டமான விக்னேஸ்வரர், பெரிய நரசிம்மர், அழகான கிருஷ்ணன், அப்படியெல்லாம் திருமேனி இருக்கும் ஒன்னொன்னும். ஏன் உடைச்சான்னா, அவளுக்கு தெரியும் நம்ம சம்பிரதாயத்தில் விக்கிரகத்தை பின்னம் பண்ணால் நம்ம பூஜை பண்ண மாட்டோம்னு தெரியும். அதனால் சில விக்கிரகத்தில் கையை உடப்பான், சிலதில் காலை உடப்பான், சில ஏதாவது விரலை உடச்சிட்டு போயிடுவான், அப்படியெல்லாம் பண்ணுவான். அவள் மதத்தில் உருவ வழிபாடு கிடையாதுங்கிறதுனால அப்படியே எல்லாரும் இருக்கணுங்கிற நிர்பந்தத்தினால அப்படி பண்ணிடுவான். ஆனாலும் அந்த கோவிலில் இருக்கிற அந்த சிற்பத்தோட அழகை பார்க்கறதுக்கு ஜனங்கள் போவான். அது தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினு சொல்கிறோம் இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அவள் தான் பார்த்துக்கிறாது, வழிபாடு கிடையாது. அந்த ஹம்பி ரூயின்ஸை பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோவில்லாம் பார்த்துட்டு அப்படியே சாதாரண போய் பெரியவாளை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வாழலாம் கிளம்பினான். ஹம்பி ரூயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டா மற்ற இடம்லாம் தரிசனம் பண்ணியாச்சு. சாதாராவில் பெரியவாளை தரிசனம் பண்ணான், புஷ்பங்கள் பழங்கள்லாம் வச்சு ஆச்சாரியால் நமஸ்காரம் பண்ணான். எங்கேருந்து வரேள், எங்கே இவ்வளோ தூரம் அப்படின்னா, நாங்கள்லாம் மெட்ராஸ்லேருந்து வரோம் பெரியவா, பெரியவா தரிசனத்துக்கு வந்தோம்னு சொன்னான். சிரிச்சுண்டார். ஹம்பி ரூயின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா அப்படின்னா, பெரியவா தரிசனத்துக்கு என்ன வரலையா இல்லையா, போகிற போக்குற தானே பார்த்துட்டு போக வந்தா, அது அவர்கிட்ட மறைக்க முடியாது, அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமோ ஹம்பி ரூயின்ஸை பார்த்துட்டு அப்படியே போகிற வழியில் உங்களை பார்த்துட்டு போக வந்தோம்னு சொல்ல முடியுமோ? அதனால் அதை மறைச்சிட்டு இதை சொன்னான். பெரியவா சிரிச்சுண்டே கேட்டான், ஹம்பி ரூயின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சான்னு.
யார்கிட்ட எதையும் மறைக்க முடியாது, அவர்கிட்ட போய் மறைக்க முயற்சி பண்ணலாமோ. ஒரு பக்தர் என்கிட்ட சொன்னார், அப்படி உத்தூர் பார்வை பார்ப்பார், இந்த பார்வையை பாருங்க, அப்படியே உள்ளே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ரே எடுத்துடுவார், மனசில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும். அங்கே ஒன்றுமே மறைக்க முடியாது, அந்த இடத்துல நம்மளை அறியாமல் கை காலெலாம் நடுங்கும், ஒரு வார்த்தை பேச முடியாது, இத்தனைக்கும் பரமசாந்தர் பரம கருணாமூர்த்தி. ஆனால் அந்த தபஸ் எதிர்க்க நம்மளால் நிற்க முடியாது, நம்ம பாபம் நடுங்கும்னு சொன்னார். அப்புறம் அவனெல்லாம் விசாரிச்சார், பெரியவா பொதுவாக எந்த ஊருன்னு கேட்பார், அப்பாவை பற்றி விசாரிப்பார், சில பேர் இவரே பூர்வோத்தரமே சொல்லிடுவார், அவ என்ன சம்பிரதாயத்தில் இருக்கா என்ன அனுஷ்டிக்கிறான்லாம் கேட்பேன். அதெல்லாம் இந்த பாகவதரை பார்த்து கேட்டார், என்ன பண்ணிட்டு இருக்கேள், என்ன நான் ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஞானானந்த சுவாமிகளோட பக்தன்னு சொன்னார். பெரியவா வந்து தபோவனம் பெரியவாளா அப்படின்னா, இவருக்கு அந்த வார்த்தை புதுசுங்கிறதுனால நம்ம ஏதோ சொல்லி பெரியவா தப்பாக புரிஞ்சுட்டார் போல் இருக்கு அப்படின்னு, ஞானானந்தகிரி சுவாமிகள்னு திருக்கோவிலூர்கிட்ட இருக்கார் அவருடைய பக்தன் அப்படின்னார். அதான் தபோவனம் பெரியவாளான்னு கேட்டேன் அப்படின்னார். அப்பவும் அவருக்கு அதில் என்ன ஒரு மெசேஜ் இருக்குன்னு புரியல. இந்த திருவண்ணாமலை திருக்கோவிலூர் பாதையில் தபோவனம்னு இருக்கு, ஞானானந்தகிரி சுவாமிகள்னு ஒரு பெரியவர் இருக்காருங்க. பெரியவா சிரிச்சுட்டே சொல்கிறா, எங்களை விட ரொம்ப பெரியவா, நாங்கள் பேர் சொல்லி வழக்கம் இல்லை, தாத்தா சுவாமின்னு சொல்வோம், தபோவனம் பெரியவான்னு சொல்வோம், நீங்கள்லாம் பேர் சொல்வேளோ, வில வெள்ளத்து போயிட்டார். ஆஹா, எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறா பெரியவா. குருநாதன் குருநாதன் சொன்னால் அந்த குருநாதனை எப்படி நம்ம பாவிக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறாளே. அப்போது எல்லாரும் வணங்கக்கூடிய மகாபெரியவான்னு சொல்லக்கூடிய பேர்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு சுவாமி, எங்களை விடவும் பெரியவான்னு ஒரு சுவாமியை பற்றி சொல்லுவார், ஆனால் அவர் பேர்பட்டவர் இல்லையா. அதனால் இங்கே உபன்யாசம் பண்ணணும்னு இந்த குழந்தை வந்து கேட்டுட்ட போது நம்ம குருநாதரை பற்றியும் பெரியவாளை பற்றியும் பேசுங்கன்னு சொன்னான். நான் சொன்னேன், பெரியவா சொன்ன வார்த்தையே போடுறானே, தபோவனம் பெரியவாளும் காஞ்சி மகாபெரியவாளும்னு போடு. அவ ரெண்டு பேருக்குள்ள அப்படி பரஸ்பரம் பேர்பட்ட ஒரு பிரேமை இருந்திருக்கு. அதை நமக்கு தெரிவிக்கக்கூடிய பல சம்பவங்களும் இருக்கு. ஆச்சரியமாக அவ சரித்திரத்தை நினைக்கும் போது அதில் நிறைய ஒத்துமைகள் காணப்படுறது. அதை நினைக்கும் போது நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாருது. வாஸ்தவத்தில் ஒத்துமை ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகமேவ அத்விதீயம்ங்கிற அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவா தான் ரெண்டு பேருமே. இங்கே ரெண்டுங்கிறதே இல்லை, ரெண்டுங்கிறது தோற்றம் இருக்கிறது ஒன்றுன்னு சொல்லக்கூடியவா தான் அவ. காணப்படுகிறதே தவிர வாஸ்தவத்தில் ரெண்டு இல்லைன்னு சொல்கிறேன். பகவத்பாதா சித்தாந்தத்தை சேர்ந்த அத்வைதிகள் ரெண்டு பேருமே, சங்கர பரம்பரை ரெண்டு பேருமே சங்கராச்சாரியாள், இவர் காமகோட்டிப்பட்டம் சங்கராச்சாரியாள், இவர் ஜோதிர்மடத்து சங்கராச்சாரியாள், ரெண்டு பேருமே ஒரே சம்பிரதாயம்தான். இன்னொன்னா இருந்தால் தானே அதில் வேறுபாடு வரும். பெரியவா உபமானம் கொடுக்குறா, ஒரு கண்ணாடி இருக்கு, அதை பார்த்துட்டா ஒரு மாடு வேகமாக முட்டை போகும், இன்னொரு மாடு நிற்கிறதுன்னு நினச்சிண்டு ஒரு மனுஷன் கண்ணாடியை பார்த்தா கொஞ்சம் நேரம் நின்று அலங்காரம் பண்ணிக்குவான், ஏன்னா தான் தானு தெரியறது இல்லையோ இல்லையா. அப்போ எல்லாம் தானாக பார்க்குற நிலை வந்த ஞானியோட பாவமும் நம்மளோட பாவமும் எப்படி இருக்குன்னா, மாட்டுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற பாவம் தான் நமக்கு அவாடு. அவள் எங்கும் பிரம்மமயமாக பார்க்குறா, தன் ஸ்வரூபமாக ஆத்மஸ்வரூபமாக பார்க்குறா, ராகத்வேஷம் இல்லை. நம்ம பஜனையில் பாடுவேன் போதேந்திர சுவாமிகளை பற்றி, ராக துவேஷ ரஹித அந்த கரணம் ராமதாச பரிபூஜித சரணம் ஸ்ரீ குரு போதேந்திரம். விருப்பு வெறுப்புங்கிற இல்லாத நிலை எப்படி வரும்னா, எல்லாமே ஒன்று தானே ரெண்டு இல்லையேங்கிற நிலை வரும்போது தான் அந்த உயர்ந்த நிலை சித்திக்கும். பெரியவா நமக்கு அதான் சொல்லிக் கொடுக்குறா, வேற்று மனுஷால் இல்லை, வேற்று சம்பிரதாயத்தை சேர்ந்தவா இல்லை, வேறு குலத்தை சேர்ந்தவா இல்லை, யார் எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஒரே பரபிரம்ம ஸ்வரூபத்துலேருந்து வந்தவா, அதோட அம்சங்கிற எண்ணத்தோடு தான் வாழணும். அது எப்படி பழகிக்கிறதுன்னா, அவ்வளவு பேரும் நமக்கு வந்து பந்து வர்க்கங்கள், எல்லாரும் சகோதர சகோதரிகள், எல்லாரும் நம்ம உறவுகாரா அப்படின்னு நினச்சினுட்டா பேதம் உண்டாகாது. பிரேமையினால எல்லாரும் ஒட்டிக்கணுங்கிறா பெரியவா.
பிரேமையினால எல்லாரும் ஒட்டினுட்டா நமக்குள்ள பேதம் இல்லாமல் மனசுல இருந்த அன்பு அந்த பிரேம பிரவகிச்சு வந்ததுன்னா மனுஷனுக்குள்ள இருக்கிற பேதம் அத்து போகணும். அதுக்கப்புறம் என்ன, தேவதா மூர்த்திகளில் பேதம் பார்க்காமல் இருக்கக்கூடிய எண்ணம் வரணும். அப்புறம் என்ன, குருநாதாளுக்குள்ளையும் பேதம் பார்க்காத எண்ணம் வரணும். ஞான அனுபவத்தில் நாமாஜி சுவாமியுடைய ஒரு செய்தியை சொல்றார். சுவாமி சொன்னாராம் அவர்கிட்ட, நம்ம குரு நம்ம சம்பிரதாயம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே இன்னொரு மகானை பார்க்குறோங்கிற எண்ணம் வந்துடுத்துனாலே குருபக்தியில் குறைவுங்கிறார் சுவாமி. உன்னோட குரு அந்த இடத்துல அந்த ரூபத்தில் இருக்கார் நீ புரிஞ்சுக்க தெரியலேனா நீ குருநாதனை அகண்டமாக பார்க்கலையே. துக்காராம் மகாராஜோட அபங்கம் பாடுவா, குருநாகினா சிவந்த குரு சத்தியத்தோ அனந்த, குருநாகினா சிவந்த. அழியற உடம்பு இல்லை குருநாதன், இந்த சரீரம் தாண்டின நிலைக்கு நம்மளையே கொண்டு போகக்கூடியவர் எப்படி சரீரமா இருக்க முடியும். குரு சத்தியத்தோ அனந்த குரு அகண்ட அபேத, அகண்ட சுரூபமா இருக்கிறவர், அபேத சுரூபமா இருக்கிறவர். சிஷ்ய பூர்ணத்தோ கோவிந்த குருநாகி நாசீவந்த. அதனால் எங்கே போனாலும் எந்த மகானை பார்க்க நேர்ந்தாலும் இந்த சுரூபத்தில் என் சத்குரு இன்னைக்கு காட்சி கொடுக்குறாருங்கிற பாவனையோட நமஸ்காரம் பண்ணணும். அப்படி பழகினுட்டோம்னா எங்க மடம் உங்க மடம், எங்க சம்பிரதாயம் உங்க சம்பிரதாயம், எங்க பிரிவா உங்க பிரிவா, இந்த வார்த்தையெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கு, அர்த்தம் கிடையாது. இந்த மகான்கள் அதை தான் நமக்கு போதனை பண்ணி கொடுத்தா அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய நடத்தையினால இந்த ஐக்கிய பாவனை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அந்த திருஷ்டியில் பார்க்கும் பொழுது மகாபிரிவா ஹொய்சால கன்னட ஸ்மார்த்த பிராமணர், கன்னடம்தான் தாய்மொழி அவருக்கு. ஹொய்சாலத்திலேருந்து இங்கே வந்து குடியேறின குடும்பத்தில் அந்த பரம்பரையில் வந்தவர். இவருடைய பூர்வஜர் யாருன்னா கோவிந்த தீட்சிதர்னு, நாயகர் காலத்தில் மகாமன்னராக இருந்த மகா தபஸ்வி அனுஷ்டாதா மகாமேத, அவரோட வம்சாவளி தான் பெரியவா, பெரியவாவோட தாயார் அந்த வம்சத்தில் பெரியவாளும் வந்திருக்கா. அதனால் கன்னடம்தான் தாய்மொழி. தஞ்சாவூரில் திருவிடமருதூரில் இவாளுடைய பூர்வீகத்தில் உள்ளவாள்லாம் இருந்ததுனாலே அங்கே அக்கம் பக்கத்தில் நிறைய தஞ்சாவூர் மராட்டிக்காராக இருப்பான். அதனால் மராட்டியில் ரொம்ப பரிச்சயம் உண்டு. அபங்கம் சின்ன வயசுலேருந்தே பெரியவாளுக்கு பிடிக்கும். நம்ம சுவாமியுடைய தாய்மொழியும் கன்னடம் தான். அவரும் கன்னட ஸ்மார்த்த பிராமணர் தான். நம்ம சுவாமியும் கர்நாடக தேச அவதாராத்திரே நமஹா மங்களாபுரி பிரகாசிதாய நமஹா விரக்தி நாரிய பிரியபதையே நமஹான்னு பிராச்சீன அஷ்டோத்திரம் சுவாமியோட அஷ்டோத்திரம் அப்படிதான் சொல்றது. அதில் கர்நாடகோத்பவ ஜோதிகி வேங்கோப ஸ்ரோத்ரியாத்மனஹா அப்படின்னு ஞானானந்த சஹஸ்ரநாமத்திலையும் இருக்கு. ரெண்டு பேரும் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஸ்மார்த்த சம்பிரதாயத்து ஞானிகள். ஆனால் அவளுக்கு தெரியாத பாஷையே இல்லை. யார் வந்தாலும் அவள்கிட்ட அவா பாஷையில் பேசுவா. எந்த மதத்தை சேர்ந்தவா வந்தாலும் அவா மதத்தில் அவளுக்கே தெரியாத விஷயங்களை அவளுக்கு எடுத்து கொடுப்பா. எல்லா கலைகளையும் ரொம்ப சிரேஷ்டமான மேதாவிகள் கலைஞர்கள் கவிஞர்கள்லாம் வந்தால் அவளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவள்கிட்டேருந்து ஒரு ஞான ஊற்று வரும் அப்படின்னு பார்த்த பக்தாள்லாம் சொல்கிறா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒத்துமை இந்த ரெண்டு மகான்கள்டையும் நமக்கு காண கிடைக்கிறது. பெரியவா அவருடைய பரமகுருவைத்தான் வாஸ்தவத்தில் குருவாக பாவித்தவர். 66வது பட்டம் பெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தான் தன்னுடைய 11-12 வயசில் தான் தரிசனம் ஆச்சு அவருக்கு. திண்டிவனத்துக்கிட்ட பெருமுக்கலுங்கிற கிராமத்தில் இருந்தபோது அப்பா அம்மா ஆட்சின்னு போனால் அப்பா அம்மா பண்ண வேண்டிய காரியம் குழந்தைய சத்சங்கத்தில் ஈடுபடுத்துறது. அந்த காரியத்தை நாம் பண்ணலைன்னா குழந்தைக்கு துர்சங்கம் தானே கிடச்சிடும். ஃப்ரீ காசே கிடையாது, இலவசமாக கிடைக்கும். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிறாப்பில் கட்டத்தெல்லாம் சேர்ந்து சேர்ந்து வரும். நல்லதில் நாம் வீடு படுத்திடணும். எப்போன்னா வேணும் வேணாம்னு ஒரு சாய்ஸ் வர்ற வயசுக்கு முன்னாடியே அதான் அவள் பண்ண வேண்டிய காரியம்.
சத்சங்கத்தில் ஈடுபடுத்திட்டா அதுக்கப்புறம் குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். அதுதான் பண்ண வேண்டிய காரியம். அப்படி பெரியவாளை தரிசனம் பண்ண ஆக்சன் போன போது இந்த சுவாமிநாதனை பார்த்துட்டு அந்த சுவாமிகள் ஆச்சரியப்பட்டார். அந்த குழந்தையுடைய ஒரு தேஜஸ், அவனை கேள்வி கேட்டால் அவன் பதில் சொல்ற அழகு. அடிக்கடி இவனை கூட்டின்னு வாங்கன்னு சொன்னாராம். சரியினர் பெரியவாடு பூர்வாசிரம தகப்பனார் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு. அவர் இங்கிலீஷ் படிப்பு படித்து பள்ளிக்கூடங்கள்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுற உத்தியோகத்தில் இருந்தால் கூட வேதாத்தியனம் பண்ணினவர். இவா பரம்பரையிலேயே நிறைய வேதாத்தியனம் பண்ணினவா, கணபாடிகள்லாம் உண்டு. சுவாமியோட சரித்திரம் பார்த்தால் வேங்கோப கணபாடிகளுக்கும் சக்குபாயிக்கும் சுவாமி கடைச்சார்னு சரித்திரம் சொல்லுது. அவளுக்கு சுப்பிரமணியா உடுப்பி சுப்பிரமணியா க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு புத்திர பாக்கியம் வேணும், ஒரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தை வேணுங்கிற எண்ணம் இருந்தபோது சுப்பிரமணிய சுவாமியோட அனுகிரகத்தினால அவர் காட்டில் கண்டெடுக்கப்பட்டார் குழந்தையாக. சுப்பிரமணியம்னே பேர் வச்சா. பெரியவாளுக்கு சுவாமிநாதன் திருநாமம், ரெண்டும் முருகப்பெருமானோட திருநாமம். ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எல்லா ஞானிகளுமே சுப்பிரமணிய சுவாமியோட அம்சம்னு பெரியவாளே சொல்றா தெய்வத்தின் குரல்ல. ஞான சம்பந்தரை சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்றோம், குமாரல பட்டர சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்றோம். ஆனால் ஞானிகள் எல்லாமே முருகப்பெருமானுடைய சுரூபம்னு சொல்ற வழக்கம் உண்டு. அதுக்கு என்ன காரணமா, முருகன் வந்து கையில் வேல் வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கு ஞான வேல்னு ஒரு பேருண்டு. அது எப்படி கூர்மையா இருக்கோ, அது எப்படி விசாலமா இருக்கோ, அது எப்படி ஆழமா இருக்கோ, அப்படி கூர்மையான விசாலமான ஆழமான ஞானம் உள்ள வாழ ஞானிகள். அதனால் எல்லா சுப்பிரமணிய சுரூபம்னு வாழ சொல்ற வழக்கம் உண்டு. அந்த திருநாமமும் சுப்பிரமணியங்கிற திருநாமம் இவருக்கும் சுவாமிநாதன்கிற திருநாமம் அவருக்கும். இந்த குழந்தை அடிக்கடி கூட்டின்னு வாங்கோன்னு அடிக்கடி கூட்டின்னு போனா, போயிட்டு வந்ததுலேருந்து குழந்தைக்கு மனசெல்லாம் குருநாதர் நிறைஞ்சு விட்டார். இந்த மனசு அந்த ஞானியிட்ட சரணாகதி ஆயிடுச்சு. இது எப்போன்னா 12 வயசுல. ஒரு நாளைக்கு சுவாமிநாதன் வீட்டில் காணும், தேடு தேடும் தேடுறா எங்க போச்சு குழந்தையான்னு தெரியலையே. பக்கம் பக்கத்துலலாம் விசாரிச்சா யாருக்கும் தகவல் தெரியல. நீ ஏதாவது கோச்சிண்டியா திட்டினியான்னு அப்பா, ஒன்றும் இல்லையேங்கிற அம்மா, நானும் ஒன்றும் சொல்லலையேங்கிறார் அவர். என்ன ஆச்சு, எதனால போகணும் குழந்தை? நிறைய பேர் வீடுகளுக்கு செல்ல குழந்தையாக இருந்ததுனால பல பேர் வீட்டில் போய் தேடி பார்க்குறான், எங்கேயுமே கண்ணில் தென்படலை. குளங்குட்டால விழுந்துடுத்தோம் எங்கேயா விளையாட போயின்னு, அங்கே போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. துக்கம் தாங்க முடியாமல் 2 நாளைக்கு அத்தனை சிரமப்பட்டிருக்கா. 2வது நாளில் ஸ்ரீமட்டத்திலேருந்து பெரியவாள் கைங்கிரி மண்டபா வரா, சுவாமிநாதன் அங்கே மடத்தில் தான் இருக்கான், கவலைப்பட வேண்டான்னு பெரியவா சொல்லிட்டு வர சொன்னான். கொஞ்சம் நிம்மதியாச்சு. அதே நேரம் இப்படி பண்ணிடுச்சே குழந்தையன்னு இருந்தது. ஏன்னா வெறும்னா அடிக்கடி அழிச்சின்னு போங்கன்னா அப்பா வலி முடியணும் இல்லையா. சின்ன பையன் என்னடா அடிக்கடி சுவாமிகளை பார்க்கணுங்கிற படி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது. அதனால தன் மனசில் குருவை பார்க்கணுங்கிற தாபம் வந்துவிட்டான். அப்படி இருக்கணுமா. மீராபாய் சொல்கிறார், சத்குரு விரகலகாயகே, சத்குரு விரகலகாயகே பரமாரியே மாலாயே. குருநாதனை எப்போ பார்ப்போம் எப்போ பார்ப்போம் துடிக்கணுமா, அந்த தாபம் இருக்கணுமா. அத்தனை வயசுல கிளம்பி போயிடுது. அந்த 2 நாள் குருநாதரோட இருந்தபோது அவருக்கு ஏற்கனவே கட்டாட்சம் பண்ணி நயன தீட்சை பண்ணின குருநாதர் என்ன அனுகிரகம் பண்ணினாருங்கிறது ரகசியம். கடைசி வரல பெரியவா அதை சொல்லலை. 2 நாள் குருவோட இருந்தாருங்கிறது தான் தெரியும். அதுக்கப்புறம் மடத்தில் உள்ளவாளோட சேர்த்து அனுப்பிச்சு வச்சுட்டார் பிரசாதத்தெல்லாம் கொடுத்து. அப்பா அம்மா கோச்சுக்க வேண்டாம்னு சொல்ல சொல்லும் வந்துட்டா பெரியவா. ஏண்டா இப்படி பண்ணினேன்னு கேட்டதுக்கு, எனக்கு என்னமோ பெரியவாளை பார்க்கணும்னு தோணித்து அதனால கிளம்பி போயிட்டேன், 2 நாள் சத்குருவோடு இருந்துட்டு வந்தேன்னு சொன்னேன். அந்த மாதிரி 2 நாள் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறதுக்கு அவருக்கு அமையவே இல்லை. தீட்சையே நேரடியாக வாங்கி கொள்ள முடியாதபடிக்கு அவர் திருமேனியை மறைத்து கொண்டார். அவர் சித்தியான பிறகு அவர் கொடுத்துட்டு போன காஷாய தண்ட கமண்டலத்தை எடுத்துண்டு சந்நியாச ஆசிரமம் ஸ்வீகரணம் பண்ணிட்டா பெரியவா. சாமி சரித்திரத்தை பார்த்தேன்னா, துவாதசாப்தே கிருஹத்யாகி குருவன் வேஷண தத்பரஹா
ಪಂಡರೀಪುರಗಾಮಿ ಶ್ರೀ ವಿಠಲ ಪ್ರೇಕ್ಷಣೋತ್ಸುಕ ಚಂದ್ರಭಾಗಾ ನದಿ ಸ್ನಾಯಿ ಜಪಧ್ಯಾನ ಪರಾಯಣ ಸ್ವಪ್ನ ಲಬ್ಧ ಗುರುಶ್ರೇಷ್ಠ ಗುರುಸೇವ ಪರಾಯಣ. ಇವರும் 12 வயசுல தான் விட்டு விட்டு ஓடி போயிருக்க. எப்படி இந்த ஆச்சரியம்! அவர் 12 வயசுல திண்டிவனத்திலேருந்து கிளம்பி முதல்ல தரிசனம் பண்ணினது பெருமுக்கலுங்கிற கிராமத்தில், வீட்டை விட்டு ஓடி போன போது சாரம்ங்கிற இடத்துல இருந்தா பெரியவா அவர் தரிசனம் பண்ணியிருக்கா. வாழ்க்கையில் அதுதான் சாரம்னு தெரிஞ்சு நாங்கள் போயிட்டான். இந்த சுவாமி என்ன பண்ணார்னா, அந்த சுப்பிரமணியம்ங்கிற குழந்தை வேத அத்தியாயத்துக்கு பாடசாலையில் சேர்த்துருக்கா, வாத்தியார் வேதம் சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா வேதம் அப்படி ஆரம்பிப்பா, ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம் அப்படிதான் வேதம் ஆரம்பிப்பா. எப்படி முடிப்பா? ஹரிஹி ஓம் அப்படின்னு முடிப்பா. வேதத்தில் எத்தனை பாராயணம் எத்தனை சாகைகள் எப்படி பண்ணினாலும் அப்படி ஒரு ஹரிஹி ஓம் இப்படி ஒரு ஹரிஹி ஓம் அதுக்கு நடுவில் தான் வேதமே இருக்கு. அதனால வேத சாரமே நாமம்னு மகான்கள் அதனால தான் சொல்லியிருக்கான். இதில் ஹரிஹி ஓம்னு உடனேயே இந்த பகவன் நாமாவளியும் பிரணவாகாரத்தையும் மனசு அப்படியே லயமடைஞ்சு போய் அந்த குழந்தை சமாதி நிலையில் உட்காந்துடும். இப்படி இந்த ஒரு குழந்தை இப்படி இருந்ததுன்னா மற்றவாழ்லாம் அதை பார்த்து பார்த்து வேடிக்கை பார்க்குறா, யாரும் பாடம் சொல்ல மாட்டேங்கிறா. என்னடா சுப்பிரமணியம் பாடம் சொல்லிகிட்டே இருக்கேன், கண்ணை முடின்னு இருக்கியே, நான் என்ன சொன்னாங்க திருப்பி சொல்லு அப்படின்னா வாத்தியார் சொல்லி கொடுத்தது சொல்லுவார். ஆனால் சந்தை சொல்லும்போது திருப்பி சொல்ல மாட்டேன். அத்தியனம் பண்ணாத ஒரு ஜடமாக உட்காந்துக்கிற பிள்ளை மாதிரி இருப்பார். ஆனால் இப்படி இருந்தால் மற்ற குழந்தைகளுடைய பாவம் கெட்டு போயிடுமே. வாத்தியார் பார்த்தார், வேதம் சொல்கிறதுன்னா இங்கே பாடசாலைக்கு வரணும், கம்முன்னு உட்காண்டுக்கிறதுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போயிடுன்ட்டு. ஏன்னா அவருக்கு பீஜாட்சரமே கம் தான், கம் கணபதியே தான். இந்த சுப்பிரமணியம்னு பேர் இருக்கிற இந்த பிள்ளையார் கிளம்பி அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிடுது. அங்கேயே உட்காண்டிருந்துருக்கார் நிஷ்டையில். பாடசாலைக்கு ஒழுங்காக வராரா படிக்கிறானா தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரோட மூத்த சகோதரர் ஒரு நாள் வந்தாராம். தம்பி ஒழுங்காக படிக்கிறானா? பாடசாலைக்கு வந்தா தானப்பா படிக்கிறதுக்குங்கிற. ஏன் இப்படி உட்காந்துருக்கான், கண்ணை மூடிக்கிறான், கண்ணிலேருந்து ஜலம் வருது, முகமெல்லாம் சவந்து போகிறது. என்ன புரிஞ்சுட்டான், என்ன பாடம் கேட்டான்னு புரியல. கேட்டால் பதில் சொல்லிவிடுறான். இவனை பார்த்து மற்ற பசங்க கெட்டு போயிடுங்கிறதுனால இப்படி கம்முன்னு இருக்கிறதுக்கு நீ பிள்ளையார் கோவிலுக்கு போயிடுன்னு சொல்லிட்டேன், அங்கே இருக்கானோன்னு பாரு. பிள்ளையார் கோவிலில் போனால் கம்முன்னு உட்காந்துருக்கு, இது ஒரு பிள்ளையார் அது ஒரு பிள்ளையாருன்னு உட்காந்துருக்கு. பின்னாடி மகாகவி பாரதியாரும் பூமி விநாயகன் புள்ளச்சாமின்னு சாமியை பாடியிருக்க, பிள்ளையாருக்கு பிள்ளையாராக உட்காந்துருக்கு. அண்ணா கோபம் வந்தது, நிஷ்டால் இருக்கிற தம்பியை உலுக்கினார். ஏண்டா பாடம் படிக்காமல் வேதம் படிக்காமல் இப்படி உட்காந்துட்டு இருக்க கோவிலில், வாத்தியார் சொன்னாரே நீ சரியாக கவனிக்கிறது இல்லையாமே, இப்படி இருக்கலாமா, ரொம்ப தப்பு இல்லையா, எப்பேற்பட்ட கனபாடிகள் பிள்ளை, நீ இப்படி இருக்கே போயிடுங்க, நீ கண்ணை முழிக்காதேன்னு ஒரு கத்து கத்தினார். எங்கேயாவது போன்னார் அண்ணா. என்ன சொல்லிட்டார் ஆத்துக்கு பெரியவர் சொன்னால் கேட்கணும் இல்லையோ, எங்கேயாவது போனால் போயிடுச்சு, கிளம்பி போயிடுச்சு. ஒரு ஜோதி வழிகாட்டித்து இந்த குழந்தைய, அந்த ஜோதி காட்டின வழியில் அந்த குழந்தை போச்சு. எங்கே அந்த ஜோதி அழிச்சுட்டு போச்சுன்னா, ஞான தேவமணி ஜோதி நிஜ ஜோதி, ஞான தேவமணி ஞான தேவ மணி ஜோதி நிஜ ஜோதி. உலகத்தில் நிஜமான ஜோதி எதுவோ சூரிய ஜோதிக்கும் சந்திர ஜோதிக்கும் நட்சத்திர ஜோதிக்கும் அதை பார்க்குற நேத்திர ஜோதிக்கும் பிராணனுக்கும் ஆத்ம ஜோதிக்கும் ஆதாரமாக இருக்கிறது எதுவோ அந்த பண்டரீபுரத்துக்கு பாண்டரங்கண்டு அழிச்சுன்னு போயிட்டு அந்த ஜோதி. சுப்பிரமணியம்னாலே ஜோதி தான். இந்த சுப்பிரமணிய ஜோதியை அந்த ஜோதி பாண்டுரங்க ஜோதி ஜோதிர்மடத்து சிவரத்னகிரிங்கிற ஜோதிட்டு கூட்டின்னு போயிடுச்சு. இவர் நேராக போனார், குருநாதர் அங்கே இருக்காருன்னு தெரியாது. மனசில் அந்த சின்ன வயசுலேயே ஒரு ஞான வைராக்கியம் உண்டாகி சாமானிய வாழ்க்கை வாழறதுக்கு நாம் பறக்கலை, சத்குருநாதன் மூலமாக திவ்ய ஞானத்தை அடைஞ்சு ஜீவன் முக்தன ஆகிறதுக்கு தான் இந்த பிறவின்னு புரிஞ்சுண்டு இந்த குழந்தை கிளம்பி
பண்டரீபுர கஷேத்திரத்துக்கு வந்து சந்திரபாகால ஸ்நானம் பண்ணி வாழவண்டின்னு சொல்லக்கூடிய ஆற்று மணல் படுகையில் அதுதான் வீடு அவருக்கு. அவருக்கு யார் மனுஷால் யாரும் தெரியாது. மாதா விட்டல, பிதா விட்டல, பந்து விட்டல, கோத்திர விட்டலன்னு அப்படி தான் இருக்கார். துக்காரம் மகாராஜ் சொல்கிறார், அது சாதாரண மணல் மேடுன்னு சொல்லிடாதே, வைகுண்டத்தை விட வஸ்தியினர். சாண்டோனியா வாழ வண்டி காய இச்சேசி வைகுண்ட. என்னையா இருக்கு உங்கள் வைகுண்டத்தில், காலை நீட்டின்னு படுத்துட்டு இருப்பார், எல்லாரும் முடிச்சு முடிச்சு பார்த்துட்டு இருப்பா, நமக்கு வேண்டான்னு அவர். இந்த மாதிரி ஒரு பஜனை உண்டா? அவரே எங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துன்னா டான்ஸ் ஆடின்னு இருக்கார், நமக்கு இதானே வேணும். அப்பேற்பட்ட மணல் மேட்டில் அந்த குழந்தை படுத்துக்கும். ஆகாரம் என்ன? கோவிலில் போனால் ஏதாவது பிரசாதம் கொடுப்பேன், அந்த பிரசாதத்தை சாப்பிடும். அங்கே நிறைய பஜனை நடந்துட்டு இருக்கும், அந்த பஜனையில் கலந்துக்கும். புண்ணியக்ஷேத்திரங்கள்லாம் அப்படி யாருமே இல்லாமல் இருந்துவிடலாம். நம்ம பாரத தேசத்தோட பாக்கியம், எங்கேயோ போய் கை நீட்டினா யாரும் ஆகாரம் கொடுப்பா, எங்கேயோ நடத்த படுத்துக்கலாம், நதியில் ஸ்நானம் பண்ணலாம், சத்சங்கத்தில் இருக்கலாம். அப்படி ஒரு வைராக்கியம் வந்துருச்சுனா ஒரு குழந்தைக்கு அதுக்கப்புறம் என்ன தேவைப்படுறது இல்லையா? கௌபீனவந்தகா கொலு பாக்யவந்தகான ஆச்சாரியாள் வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தகா பிக்ஷான்ன மாத்திரேச்ச துஷ்டிமந்தகா. கிடைக்கிற ஆகாரத்தில் திருப்தி அடைஞ்சு வேதாந்த வாக்கியத்தில் ருச்சி உள்ளவன் யாரோ, இடுப்பில் ஒரு வஸ்திரம் இருக்கு அது போறன்னு நினைக்கிறவன் யாரோ, அவனை மாதிரி பாக்யசாலி யார் இருக்கா? எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் நினைக்கிறவனோட இவன் தான் பாக்யசாலி. அப்படிதான் இருந்து அந்த குழந்தை பாண்டரங்கனை தரிசனம் பண்ணி அவனோட சொரூபத்திலேயே லயிச்சு போய் ஞானாந்த சாஸ்திரம் அதெல்லாம் சொல்றது. பண்டரீபுர காமி ஸ்ரீ விட்டல பிரேக்ஷணோத்சுகா, பார்த்து 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 ஆனந்தப்பட்டு, ஏ கண்களே மகா பாக்யசாலியான கண்களே, ரூப பாகாத்தா லோச்சனி சுக்க ஜாலேஹோ சாஜனின்னார் மாவுலி. கண்களை தோழிகளேன்னு கூப்பிட்டார். சாஜனின்னா தோழிகளே, என்னன்னா கண்ணை கொட்டிப்படாதீங்கோ, அங்கங்கே பராக பார்த்து விடாதீங்கோ, அப்படியே பகவானை பாருங்க, கண்ணு நிறைய பாருங்க, மனசு நிறைய ரப்பிக்கோங்க, வாங்குறார் பாய் நிறைய நாமாவை சொல்லுங்க அப்படின்னு மாவுலி சொல்லி கொடுக்குறார். அப்படி குழந்தை அப்படி ஆனந்தமாக தரிசனம் பண்ணி நரகரி சிவனார் சொல்கிறது போல பாண்டங்கன்னு ஃபோட்டோ எடுத்து ஹிரதயத்தில் வச்சுக்கோன்னார். அங்கெல்லாம் கேமரா அலோவ் பண்ண மாட்டாளே, நான் இது கேமரா தாங்கிறாரு, இதில் எடுத்துக்கோ, ஹிருதயி பிம்பாளா பாண்டுவருங்க, அப்படி வச்சுக்கோ, உள்ள ஸ்டோர் பண்ணிக்கோ, டார்க் ரூம் தானே, அங்கே பிரிண்ட் போட்டு பார்த்துக்கோ. அப்படி பாண்டுறங்க தரிசனத்தில் லயமடைஞ்சு, எனக்கு ஒரு சத்குரு வேணுமே, வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வேணுமேனு குழந்தை தவிக்கும் போது, ஒரு நாளைக்கு அந்த மணல் மேட்டில் படுத்துட்டு அந்த குழந்தைய ஒருத்தர் எழுப்பினார். யாரோ ஒரு சாது ஒரு ஹரிதாச பாகவதராக தெரியறது. பண்டிகை பொறுத்தா டாயி டாயி சந்தமிழால எங்கே பார்த்தாலும் பாகவதால் தானே. ஏன்பா இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? சந்திரபாகாக்கு மறுக்கரையிலே ஜோதிர்மடத்து சங்கராச்சாரியார் சிவரத்னகிரி சுவாமிகள் வந்திருக்கார். உனக்கு ஏற்ற குரு அவர் தான், அவரை போய் தரிசனம் பண்ணிக்கோ, சரணாவதி பண்ணுன்னு சொல்ல, இந்த குழந்தை இதுக்கு தானே நான் தவிச்சுருக்கேன் அப்படின்னு சந்திரபாகால ஸ்நானம் பண்ணிட்டு அந்த சொன்னவரை தேடித்தான் அவரை காணும். ஓஹோ, இது பாண்டரங்கனோட லீலையே நினைச்சுட்டார் சுவாமி. துக்காரம் மகாராஜ் சொல்றார், எனக்கு குரு வேணும்னு எனக்கு கூட கவலை இல்லை, அவனுக்கு தான் கவலைங்க. மாசா விட்டோ பாச்சா கைசா பிரேம பாவ, கைசா பிரேம பாவ, மாசா விட்டோ பாச்சா அப்பனாச்சி தேவ போய குரு. எனக்கு குருநாதன் இல்லைன்னு அவனே குருவா வந்துட்டான் அப்படின்னா. அப்படி இந்த குழந்தை நதியை தாண்டி அந்த பக்கம் போச்சு. அங்கே போனால் நிறைய ஜனங்கள், பக்த ஜனங்கள் கூடி இருக்கா. ஒரு மரத்தடியில் தேஜோமயமான திருமுக மண்டலத்தோட காஷாய வஸ்திரதர காஷ்மீர தேச ஸ்தித கரதிருத ஞான தண்ட கலிகல் மஷகர ஆதி சங்கர குரு பீட்டாதிபதே அதி கருணையா ஹரிதாசம் அவலோகய ஸ்ரீ சிவரத்னகிரே சுவாமின்
ನಮೋಸ್ತುತೆ ಶ್ರುತ ಜನ ರಕ್ಷಕ ಕಲ್ಪತರೋನಿದೆ. ಶಿವರತ್ನಗಿರಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳ ಮುಖಾಂತರ ಕಾಲ ಜ್ಯೋತಿರ್ಮಠದ ಶಂಕರಾಚಾರ್ಯ சாமி சொல்றார், பிற்காலத்தில் இந்த உலகம்ங்கிறது பயங்கரமான சுழல் இருக்கக்கூடிய காட்டாற்று வெள்ளம் போல, இதில் மாட்டிக்கிற ஜீவன்களை அங்கங்கே சுழட்டி திசை திருப்பி சின்ன பின்னமாக்கிடும். ஆனால் பகவத் கிருப்பையினால இந்த சின்னஞ்சிறிய ஜீவனை அந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகாதபடிக்கு சிவரத்ன மயமான ஒரு குன்றில் ஏற்றி விட்டதுன்னு சாமி குருநாதன் சரணாகதி பண்ணினார். சாமி சொல்றாரா, சிஷ்யனுக்காக காத்துட்டு இருந்தார் குரு, குருவுக்காக தவிச்சுட்டு இருக்கிற சிஷ்யன் பார்த்த உடனே அந்த கண்கள் காந்தம் போல இழுத்துண்டுது, உடனே சரணாகதி தான், உடனே சரணாகதி ஆயிட்டேன் குருநாதன். குழந்தை உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் குருநாதன். குருநாதா, என்னுடைய நிஜஸ்வரூப லட்சணம் எனக்கு தெரியணும். இந்த சரீரம் பொய் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுட்டுருக்கேன். நிஜஸ்வரூப லட்சணம் தெரியணும், எனக்கு ஆத்ம சாட்சா்காரம் வேணும். பவசாகரத்திலேருந்து என்னை கரையேற்றணும் குருநாதான்னு இந்த குழந்தை கேட்க, சத்குருநாதர், கவலைப்படாதே சுப்பிரமணியம், உன்னை நான் கரையேற்றுகிறேன் அப்படின்னு அபயம் கொடுக்கணுமா? கொடுக்கல. எங்கிட்ட இருந்து வேதாந்த சிரவணம் பண்ணின்று படிப்படியாக உனக்கு அந்த நிலை சித்திக்கும்னு ஆறுதல் சொல்லணும், அப்படி சொல்லலை. என்ன சொன்னாரா? நீ கரை கடந்தாயின்னு சொன்னாரா? இதுக்கு கடப்பேன்னு ஃபியூச்சர் டென்ஸ் ஆயிடுத்து. சத்குருவை பார்த்த உடனேயே ஆபணா சாரிக்கே கவிதி தற்காள நாகி கால வேள தயாலாகி சத்குருவாஞ்சுனி சாப்படேன சோய தராவேத்தே பாய ஆதியாதி. குருநாதனோட அனுகிரகம் மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அனுகிரகம் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. தனக்கு சமமாக ஆக்கிடுவார் அந்த சிஷ்யனை எப்போனா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில், காலக்கிரமத்தில் இல்லை, தற்கால. அப்படியா? நானும் தான் எத்தனையோ மகான்களை பார்க்குறேன், ஒன்றும் எனக்கு வரமாட்டேங்கிறதே நமக்கு தோணுமோ இல்லையா? சுவாமிகிட்டே போய் அப்படி ரெண்டு ஃபாரினர்ஸ் கேட்டான். பவனாசிரமத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து சுவாமி தரிசனம் பண்ண வந்திருந்தா, சுவாமிகிட்ட கேட்கணும்னு ஆசை. சுவாமி பெரியவா எல்லாருமே அந்நிய பாஷைங்கிறதுனால, நம்ம தேசத்து பாஷைகள்லாம் பேசுவா, அந்நிய பாஷைங்கிறதுனால, விதேச பாஷைங்கிறதுனால ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுருந்தான் பேசுவா பெரியவாளே. அவர் இங்கிலீஷில் அப்பேற்பட்ட மாஸ்டர் அவர், ஆனால் டைரக்டாக இங்கிலீஷில் பேச மாட்டேன். அது மாதிரி சுவாமி ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுட்டார். அவள் வந்து சுவாமிகிட்ட ஏதோ கேள்வி கேட்கணும்னு வந்திருக்கா. நல்ல சம்மர் சீசன், அவளுக்கு ரமணாசிரமத்துலேருந்து வந்திருக்கா, தாகம் தொண்டையை வளட்டுறது. முதல்ல ஆன்ம தாகத்துக்கு முன்னாடி நாக்கு தாகம் இருக்கு இல்லையா? புது இடம், ஆசிரமம், பழக்கம் இல்லை. கேன் ஹேவ் சம் கூல் வாட்டர் அப்படின்னு கேட்கணும், யாரை போய் கேட்கறதுன்னு தெரியல. அதனால் வந்துட்டு ரமணாசிரமத்துலேருந்து வரோம். அங்கே ரமண பக்தர் தலையார் கான்கிறவர் உங்களுக்கு ரொம்ப விசாரிச்சு உங்கள்கிட்ட பிரணாமங்களை தெரிவிக்க சொன்னார். அவருக்கு உடம்பு முடியல, அதனால் வர முடியலையாம்னார். சாமி சொன்னார் அவருக்கு என்ன நிலைங்கிறது சாமிக்கு தெரியும், இங்கேருந்தே அனுகிரகம் பண்ணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவாட்ட ஜாடை காமிச்சார். அவள் உடனே ஜில்லுன்னு ரெண்டு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வச்சா. அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சாமி சொல்கிறார், அயல் நாட்டுக்காரா, நம்ம ஊர் வெக்க எல்லாம் தாங்காது, அடிக்கடி தாகசாந்தி பண்ணிக்கிறது பழக்கம், அவள் வருவாங்கிறதுனால இப்படி ஏற்பாடு பண்ணிட்டுனார். யாரும் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணலை, அவசியமும் இல்லை. தாகசாந்தி ஆனவுடனே ஆத்ம தாகம். அவள் கேட்குறா, சுவாமி உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், கேள்விப்பட்டது சத்தியம்னு உங்களை பார்த்த உடனே தெரியாது. அப்பேற்பட்ட மகான் பிரம்மஜானி தேஜஸ்வி பரம தயாளுவாக இருக்கேள், ஆனால் உங்களை பார்த்த மாத்திரத்தில் எங்களுக்கு ஞானம் வந்திருக்க வேண்டாமா? எங்களுக்கு இன்னும் வரலையே. நாங்கள் எத்தனையோ சாதுக்களை தரிசனம் பண்ணினோம், எத்தனையோ தரம் தியானம் பண்ணியிருக்கோம், ஆத்ம சாதனை பண்ணியிருக்கோம், ஒன்றுமே பலிக்கலையே, எதுனாலே என்ன? சாமி சிரிச்சுட்டே அங்கே வச்சிருக்கிற பழங்கள்ல அப்படி காமிச்சார். ரெண்டு வாழைத்தார் இருந்தது, ஒன்று நல்லா பழுத்த பழமாக இருக்குது, இன்னொன்று காவட்டாக இருக்கு. சாமி சொன்னார், இந்த மஞ்சளாக இருக்கே இந்த பழம் இப்படி தான் பச்சையாக இருந்தது,
இந்த பச்சையாக இருந்தது இது இப்படி ஆகும், இது திதிப்பாக இருக்கும், அது துவர்ப்பாக இருக்கும் இல்லையா, அந்த துவர்ப்பில் திதிப்பு வரும். அப்படி வரவழைக்கிறது யாரு சாமி கேட்குற? பருவத்தால் அன்றி பழான்னு சொல்லியிருக்கு. டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கிறவர் திடீர்னு கொஞ்சம் அவர் கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ண